போனவன் எல்லாம் இந்த நாட்டை ஆள்வதற்கு. இங்கே இருக்கிற மக்கள் ஒற்றுமை இல்லாததான் காரணம். ஒரு பக்கம் ஜாதி மோதல், இன்னொரு பக்கம் மதம் மோதல், மொழியை வச்சு பிரித்து அரசாட்சி செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் விழித்து கொண்டால் எதுவாக இருக்கும்? வந்தவன் போனவங்களாம் நாட்டை ஆளும்போது இந்த மண்ணிற்கு சொந்தக்காரனான தமிழர்கள் ஏன் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது? தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தமிழர்களுக்கு திறமை இல்லையா? வந்தவன் பூரா ஆள்றான், நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளை அழிக்க வந்தவன் பூரா நாட்டை ஆள்றான். இன்று வரை எப்படி ஆள்றான்னு பாருங்க. ஆனால் தமிழன் எங்கே போயிட்டோம்? தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தமிழர்களுக்கு அருகதில்லாமல் போயிட்டோமா? தமிழர்கள் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும்னு சொல்கிறீங்க. ஏன் அத்தகைய மாற்றத்தை உருவாக்க முடியுங்க? கண்டிப்பாக. அதனால தான் நாங்கள் களம் இறங்குறோம். ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று சேர வேண்டும். ஒவ்வொரு சமுதாயத்தலைவர்களாக இருக்கட்டும், மதத்தலைவர்களாக இருக்கட்டும், நீங்களாம் ஒன்று சேர்ந்துருந்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு தமிழனிடம் இருந்திருக்கும். இதனால தான் வந்தவன் போனவங்களாம் தமிழ்நாட்டை ஆள்றான், வாழ்ந்தவன் இன்னும் அகதிகளை வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ள போய்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக தமிழ்நாடு தமிழனுடைய கையில் அதிவிரைவில் ஒப்படைக்கப்படும். தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தமிழர்கள் ஆயத்தமாவார்கள். நன்றி.